Sun TV ஒளிபரப்பாகிட்டு வர எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரன் நடித்து வந்த நடிகர் மாரிமுத்து சில தினங்களுக்கு முன்னாடி மாரடைப்பால காலமானாரு. அதுக்கு அப்புறமா அவர் இல்லாத எபிசோட நேத்து ஒளிபரப்புனாங்க. நேத்து நடந்த சில சீன்ஸ் மனதை ரணப்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். காரணம் இத்தனை நாட்களா கர்ஜிக்கும் குரலோட எதிர்நீச்சல் வீட்ல கம்பீரமா அமர்ந்திருந்த குணசேகரனுக்கு உயிர் கொடுத்திருந்த மாரிமுத்து இல்லாம நேத்து அந்த வீடே வெறிச்சோடி இருந்ததாதான் ரசிகருடைய கண்களுக்கு தெரிஞ்சது. இத்தனை நாளா ஒன்னா நடித்து வந்த மாரிமுத்து இல்லங்கிறது ரசிகர்கள் மட்டும் இல்லாம அவர் கூட சீரியல் நடிச்சவங்களுக்கும் பெரிய அளவுல வேதனை கொடுத்திருக்கு. இந்நிலையில இனி யார் அடுத்த குணசேகரன் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில ஒரு சில நடிகருடைய பெயர் சோசியல் மீடியால அடிபட்டு கொண்டிருக்கு. அதே மாதிரி ஒரு சிலர்கிட்ட சேனல் தரப்புலையும் இருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இந்நிலையில தான் குணசேகரன் கேரக்டர்ல நடிப்பதற்காக பல பிரபலங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அந்த வகையில குணசேகரன் இருந்த அன்னைக்கே அவருடைய கேரக்டருக்கு வேல ராமமூர்த்தி சரியா இருப்பாருன்னு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சு வந்தாங்க. அதே மாதிரி சேனல் தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா நான் இப்ப சினிமால பிஸியா இருக்கிறதுனால 20 நாளைக்கு மேலதான் என்னன்னு சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தாரு. இதனால அவரை தொடர்ந்து நடிகர் ராதாரவியிடமும் குணசேகரன் கேரக்டருக்காக பேச்சுவார்த்தை நடந்ததா கூறப்படுது. அதே மாதிரி நடிகர் பசுபதியிடமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அதே நேரத்துல நடிகர் ராதாரவி நடிச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனா ஈஸ்வரிக்கும் ராதாரவிக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கும்னு யோசிக்க தோணுது. அந்த வகையில பசுபதி இந்த கேரக்டர் நடிச்சா பொருத்தமா இருப்பாரு, அதே மாதிரி கணிகாவுக்கும் பொருத்தமா இருப்பாரு. ஆனா அவரும் பல படங்கள் நடிச்சிட்டு வரதுனால இந்த சீரியல தொடர்ச்சி நடிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. அதனால அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க என்ற ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. குணசேகரன் கேரக்டருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு பலருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில இன்னும் சில நாட்கள குணசேகரன் உறுதியாயிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அதுல அதிகமான வாய்ப்பு நடிகர் பசுபதிக்கு தான் இருக்குன்னு கூறப்படுது. ஆனாலும் கடைசி நேரத்துல என்ன நடக்க போகுது என்பது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தாதான் தெரியும். அண்ட் இவங்கள யாரு குணசேகரன் கேரக்டருக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.